Hello friends, welcome back to my channel. So now we need channel and recipe for Kumana. I need Kodur healthy and a recipe. And a recipe na dates and then I'm a page to the cake panic. Actually, the day no egg, no sugar, no avet, no butter. So idla illa chakra illa enna illa mutta illa avet kedaadha na normal nammoda non stick pan vechi dhaan bake panirke super ah vandirke so straight ah video la perra maanga dates cake irundhu thevan solven பேரிச்சம்பழம் கேக்குக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பேரிச்சம்பழம் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் ரீஃபைண்ட் ஆயில் பால் சினமன் பவுடர் பட்டைத்தூள் அதாவது பட்டைத்தூள் பேக்கிங் சோடா மூணு ஏலக்காய் பாதாம் பருப்பு ஏழு ரைசின் வந்து கொஞ்சோண்டு அவ்வளோதான் இப்போ வந்து எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க வேறு எந்த எண்ணெயும் வேணாம் அப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்ஸ் அதாவது பெரிச்சம்பழம் வந்து 15 எடுத்திருக்கேன் இது வந்து மைல்டான ஸ்வீட்டு இப்போ வந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பேனில் வச்சுருக்கேன் இப்போ வந்து 1/2 கப் காய்ச்சாத பால் ஊற்றிக்கலாம் ஸோ 1/2 கப் காய்ச்சாத பால் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து மைல்டான ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் 15 பெரிச்சம்பழம் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு 25 பெரிச்சம்பழம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும் ஸோ இது வந்து மைல்டான ஸ்வீட்டாக இருந்தது ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம்ல பாலை அதே மாதிரி தான் ப்ராசஸ்ஸு ஸோ சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு சூடு இருக்கும் ஸோ இது அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து சளிச்சுக்கோங்க மாவு 1 கப் கோதுமை மாவு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் பிஞ்ச் ஆஃப் உப்பு இத்தனோண்டு உப்பு 1 டீஸ்பூன் சினமன் பவுடர் அதாவது பட்டைத்தூள் அப்புறம் 3 ஏலக்காயை நுணுக்கியிருக்கேன் அந்த தோலை எடுத்துகிட்டு உலர்க்குள்ளது மட்டும் நல்லா நுணுக்கிட்டேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ எனக்கு வந்து அந்த பேரிச்சம்பழம் நல்லா ஆறிடுச்சு பால் ஸோ அதை மட்டும் நல்லா மிக்சியில் பேரிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு போட்டு அடிச்சுக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம காய்ச்சின பாலில் 1/2 கப்பில் பால் காய்ச்சினோம்ல அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு காய்ச்சின் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் அந்த திப்பி திப்பியாகவே இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த பால் காய்ச்சினாலும் அந்த பாலை நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்குனிங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் ஸோ எதுவும் அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே எல்லா மிக்சரும் அந்த பாலோடு வந்துடும் ஸோ இப்போ வந்து ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு தடவை ஊற்றிருங்க இப்போ வந்து 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேறு எதுவும் ஆட் பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளோட ரைசின் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ வந்து நான் பாதாம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ரைசினுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரைசின் திராட்சையை வந்து அப்படியே போட்டோன்னா மாவு கீழே போய் தங்கிடும் கேக் கீழே ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் ஸோ நான் பாதாம் பருப்பையும் கட் பண்ணிட்டேன் நீங்கள் முந்திரி பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் பேட்டரு இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இந்த மாதிரி பண்ணால் போதும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ண போகிறேன் ஸோ நான்ஸ்டிக் பேனை பெரிய அடுப்பில் ஃபுல்லாக வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சூடாகட்டும் அதுக்கெலாம் நம்ம வந்து நான் பேட்டரை வந்து இந்த மாதிரி லோஃப் பேனில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து லோஃப் பேனுக்கு ஒரு டிஷ்யூவில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுங்க ஸோ பேட்டரை நான் கொட்டிட்டேன் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க குண்டான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன அந்த மாதிரி பாத்திரம் இல்லை குண்டான் இல்லை அதனால தான் நான் லோஃப் பேன் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் பிரிமினை இருக்கும்
ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ நம்ம பேட்டர் கொட்டி வச்சுருக்கோம்ல லோஃப் பேனை, அதே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இதை வந்து நான் சின்ன அடுப்பில் ஃபுல்லாக ஒரு 20 to 25 minutes வச்சுக்கோங்க. நான் எனக்கு வந்து இப்போ நான் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு 20 minutes ஆகிடுச்சு, நான் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். ஸோ சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு உள்ளருக்கு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்லி பேக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து நான்ஸ்டிக் பேன் பொறுத்து, ஸோ 20 to 25 minutes, எனக்கு 20 minutes ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் அந்த ஓரத்தெல்லாம் ஒரு நைஃப் கத்தியை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டட்டடா, நம்மளோட பெரிச்சம்பழ கேக் ரெடி. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் பசங்க சாப்பிட்டாங்க. ஸோ நான் இப்போ அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க பெரிச்சம்பழம் கேக். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தி, நோ மைதா, நோ எக், நோ பட்டர், எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. மாவாலாம் இல்லை பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க. நான் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வளமுடன் வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் டேட்ஸ் கேக். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபி